हाई हलो व्यूवर्स नाम इनकी वीडियो उलगत मेपे उपरुमान जिम जू यंग पता पाकपर इवरो मोटिवेट पड़क और स्टोरी दांग साल कंपा पार्क वैंड वरला इवरो वरला सर सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग वांग वीडियो स्ट्रेटा पाकपल आसन कोरिया और कुटी ग्राम अरिया जपान नाटोड़ कटपाट काल नवंबर इवते आयर तुम्हारी पदसम और मूत मगन पोर चुंग जो यंग जो यंग तनोड यंग एज्ल स्कूल टीचर आगण कनव कना कुब सूल अल पड़ मुड़े अनाल तनोड कंफ्यूशियस स्कूल पड़ी कुटोड़ सर्द विवसाय ईपार और दौ मर कटक नगर व्यापार पड़ोब नगर वेगान सून नगर नीलेकटार नया बुक्सों आरटिकलसो पी रीड पड़ आरमचरकर जो यंग तनोड पदना वयस विवसाय वाक तनोड नो सक ऊरे वि ओडिपी कोवन नगर कटमान वे सर अं अधिक वालय पाटे कुबल रेस अंगे कालते कल्चर जो यंग के कुछ ना दिडर सिविल इंजीनियरी आर्व अधिकमें वेले तेड़ योचे इो सउिया तलेनगर सियोलुक्त तनो फ्रेंडोड़ पड़ा अं और कोंपोन पणते ऐमा कुछ ना रोम सुखम यंग तुर तनोड आसन के वह सर्दा यंग तुर விவசாய வேலைகளில் தன்னோட சொந்த குடும்பத்தோடு சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு திரும்பவும் விவசாய வேலையில் ஈடுபாடு இல்லாமல் போகுது. இந்த தடவை யாருக்குமே தெரியாமல் வீட்டிலிருந்து ஒரு பசுமாட்டை விற்று அந்த காசை வச்சு சியோலுக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அங்கே ஒரு ஸ்கூலில் லைப்ரரியனாக வேலைக்கு சேர்றாரு. ஆனால் இவர் பின்னாடியே மோப்பம் முடிச்சு வந்த அவங்க அப்பா திருப்பவும் அவரை சொந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். ஜோயங் 1933 நாலாவது தடையாக திரும்பவும் தப்பிச்சு சியோலுக்கு வர்றாரு. இந்த தடவை கிடைச்ச வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ஹார்பரில் வேலை செஞ்சுட்டு வராரு. அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சியில் சேர்ந்து அங்கேயும் லேபராக வேலை செஞ்சுட்டு வராரு. ஒரு வருஷம் இப்படியே முடிஞ்ச பிறகு ஒரு அரிசி கடையில் டெலிவரி பாயாக ஜாயின் பண்ணுறாரு. கொஞ்சம் காலம் போக போக அந்த கடை ஓனருக்கு ரொம்பவே இவரை பிடிச்ச போயிடுது. அதனால ஜோ எங்க அந்த கடையோட கணக்காளராக பதவி கொடுக்குறாரு. அவர் அதுக்கப்புறம் அந்த கடையை ரொம்பவே டெவலப் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓனர் இந்த கடையை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் இந்த கடை மூலமாக தான் ஜப்பானோட மில்ட்ரிக்கு ரைஸு ஃபுட்ஸு எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. இதை பொறுக்காத ஜப்பானோட கவர்மெண்ட் இவர்கிட்ட இருந்து அந்த கடையை வாங்கிக்கிட்டு அவரை வெளியே துரத்திட்டாங்க. திரும்பவும் ஆசனுக்கே வந்த ஜோயங் கொஞ்சம் காசை வச்சு ஆட்டோமொபைல் கராஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. 1940 ஓப்பன் பண்ண இந்த கராஜ் 20-70 எம்ப்ளாயிஸ் வரையும் மிகப்பெரிய கராஜாக இந்த இடத்துல ஆகுது. ஆனால் இதுவும் பொறுக்காத ஜப்பானோட கவர்மெண்ட் இந்த தடவையும் அவர்கிட்ட இருந்து அந்த கராஜை வாங்கிட்டு அவரை வெளியே துரத்திடுறாங்க. 1946 ஜப்பானோட கண்ட்ரோலில் இருந்த கொரியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. கொஞ்ச காலத்தில் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஹியூண்டாய் மற்றும் ஹியூண்டாய் சிவில் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாரு. 1967 சோயங் டேம், 1970 ஹீஃபூயூ அப்படிங்கிற ஒரு ஹைவே, இது மாதிரி நிறைய கவர்மெண்டோட கான்ட்ராக்ட்ஸை எடுத்து மிகப்பெரிய தொழிலதிபராக வளம் வர்றாரு. கப்பல் கட்டுமானத்தில் எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாத யங் கொரியாவோட ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரே வருஷத்துலேயே மிகப்பெரிய ஷிப் கட்டுறாங்க அவங்க டீம். இதனால் சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஹியூண்டாயோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. பின்னால் 1975 ஹியூண்டாய் போனி மற்றும் 1986 ஹியூண்டாய் எக்ஸல் போல பல புதிய கம்பெனிகளையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. 1980 சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேனாக வளம் வர்ற ஜோ யங் 1001 பசுமாடுகளை வாங்கி தன்னோட தந்தைக்கு அனுப்பியிருக்காரு. அதில் ஒரு லெட்டரும் எழுதி வச்சுருந்துருக்காரு, நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரே ஒரு மாட்டுக்கு 1000 மடங்கு நான் திரும்ப தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னர் ஹியூண்டாய் ஹெவி ஸ்டீல் நிறுவனத்தை உருவாக்கினார். இது கப்பல் துறையாக இல்லாமல் கப்பல் தயாரிக்கிற முறையை கண்டறிகிற நிறுவனமாக இருந்ததுனால மற்ற எல்லார்ட்டையும் இருந்து ஜோ யங்கை தனித்து காட்டியிருக்கு. ஜோ யங் தன்னோட தொண்டு நிறுவனத்தின் மூலமாக தென்கொரியாவில் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜ், ரோட்ஸ், டேம்ஸ்லாம் கூட கட்டி கொடுத்துருக்காருங்க. இவர் தன்னோட 85வது வயசில் March 21, 2001 இறந்தும் போகிறாருங்க. இவருக்கு 8 மகன்களும் 3 மகள்களும் இருக்காங்க. இத்தனை தடைகளை தாண்டி இந்த மனுஷன் ஒரே ஒரு இருந்தாங்க. விடாமுயற்சியினால் ஹியூண்டாய்ங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து உலகத்திலே 3வது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றிருக்காருங்க.
ஒரு விவசாயியாக இருந்த ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஜாம்பவனாக மாறின லைஃப் ஹிஸ்ட்ரி இதோட முடியுதுங்க. லைஃப்பில் கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் எல்லாராலையுமே ஹிண்டாய் மாதிரியான ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆக முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்களுக்கு தோன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் யாரையாச்சும் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது விஸ்வா. பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.